வணக்கம் எஃப்னா கலரியின் பிரமாஸ்திரம் நாட்டில் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு ஒன்றை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது இந்த உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பினால் உள்நாட்டில் இருக்கின்ற வங்கிகள் அதே போன்று அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்தோருக்கு உவ்வாறான நிலைமைகள் ஏற்பட போகின்றது என்பது தொடர்பிலான விடயங்கள் தொடர்பில் கொள்வதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் அமுதலிங்கம் நம்முடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் பிரஷ்ண உங்களுக்கு வணக்கம் தற்பொழுது கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அரசாங்கம் வெளியிடுகின்ற விடயத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் கடன் மறுசீரமைப்பு என்னும் பொழுது நம்ம இலங்கையின் நாட்டை பொறுத்தவரையில் ரெண்டு வகையான கடன்கள் பெறப்பட்டுள்ளது ஒன்று வெளிநாட்டு கடன் அடுத்த உள்நாட்டு கடன் வெளிநாட்டு கடன் என்னும் போது அதுல தனியார் இருக்கிறார்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன வெளிநாட்டு அரசாங்கங்கள் இருக்கின்றன உள்நாட்டு கடன் என்னும்போதும் அதே மாதிரி தான் தனிநபர்கள் இருக்கிறார்கள் வங்கிகள் இருக்கின்றன மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்துருக்குது இப்படி பல்வேறு பட்ட வகைகள் இருக்கின்றன உள்நாட்டு கடன்கள் எல்லாம் பெரும்பாலும் ரூபாயில் வழங்கப்பட்டுள்ளன சில உள்நாட்டு முதலீட்டாளர்களும் சர்வதேச இறமை பிணைகள் என்று ஐஎஸ்பி என்று சொல்வார்கள் இன்டர்நேஷ்னல் போன் போண்ட அதையும் கொள்ளொலை செய்கிறார்கள் மற்றபடி மற்றது வெளிநாட்டு கடன்கள் இப்போ பிரச்சனை என்னென்று சொன்னால் கடன்கள் எக்கச்சக்கமாக வாங்கி குமித்தபடியால இலங்கை இப்ப கடனை திருத்த முடியாத கட்டத்துக்கு வந்து கைய நிலைக்கு வந்து நாங்கள் கடனை திருப்பி தர முடியாது வெளிநாட்டு கடன்களை திருப்பி தர முடியாது என்று அறிவித்த பிறகு சர்வதேச நிதியம் வந்து இப்பொழுது சொல்லியிருக்கோம் உங்களுக்கு கடனை குறைக்க வேண்டும் பட்ட கடனை குறைக்க வேண்டும் அதுக்கு வெளிநாட்டு கடனுக்கும் உள்நாட்டு கடனுக்கும் மூன்று வகையா இருக்கும் ஒன்று கொடுத்த கடலில் ஒரு ஒரு தொகையை வட்டி விடுவது அதை ஆயிரத்துல கே கட்டணுன்னு சொல்வார்கள் இப்ப பத்து லட்சம் வாங்கினவருக்கு ஐந்து லட்சம் தான் நாங்கள் திருப்பி தருவோம் என்று சொல்றது ஒரு 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 முறை ரெண்டாவது வட்டி வீதம் நீங்கள் பத்து வீதத்துக்கு வாங்கியிருந்தால் நாங்கள் பத்து வீதம் தர முடியாது ஐந்து வீதம் தான் தருவோம் என்று சொல்லுவது மூன்றாவது அந்த காலத்தை நடிப்பது ரெண்டு வருஷத்துக்குள்ள திருப்பி தருவோம் என்று சொன்னால் அதை நாங்கள் ரெண்டு வயதுக்குள்ள தர முடியாது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வயதுக்கு தான் திருப்பி தருவோம் என்று சொல்லுவது இதை வெளிநாட்டிலிருந்து கடன் தந்தவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் வெளிநாட்டு கடனை நீங்கள் மறுசீரைப்பதாக இருந்தால் உள்நாட்டு கடனையும் மறுசீரமைக்க வேண்டும் உள்நாட்டில் அரசாங்கம் வங்கியிடம் கடன் பெற்றிருக்கின்றது ம மத்திய வங்கியிடம் கடன் பெற்றிருக்கின்றது அதை விட தனியார்கள் வங்கிகளிடமிருந்து எக்கச்சக்கமான வாய்ப்புகளை வைத்த போது வங்கிகள் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அரசாங்கத்திற்கு கடன் கொடுத்திருக்கின்றன இப்பொழுது இவற்றை முழுகட்டமைப்பு செய்வதாக இருந்தால் நான் சொன்ன மூன்று விடயங்கள் ஒரு ஒரு பகுதியை வட்டி விடுவது வட்டியை குறைப்பது அல்லது காலத்தை நீடிப்பது என்று இருக்குது இப்ப இருந்து கடன் கொடுத்தவர்கள் எல்லோரும் உள்நாட்டு கடன்களை நீங்கள் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆரம்பத்துல ஜனாதிபதி உட்பட ராஜாங்க அமைச்சர் உட்பட எல்லோரும் சொன்னார்கள் நாங்கள் உள்நாட்டு கடனை எக்காரணம் கொண்டும் மறுசீரமைப்பு செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் நாங்கள் உள்நாட்டு கடனையும் அரசியலமைப்பு வேண்டும் அதில் முதல் கட்டமாக இந்த ஊழியர் சேவலாப நிதி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருக்கின்றது பெரும் பகுதியை கிட்டத்தட்ட பில்லியன் ஊழியர் சேவலாப நிதியத்திலிருந்து முறிகளிலும் திருச்சேரி உண்டியல்களிலும் இந்த ஊழியர் சேவலாப நிதியத்தை முகாமை செய்கிற அரச நிறுவனம் முதலீடு செய்துள்ளது இப்பொழுது அரசாங்கம் முதற்கட்டமாக அதுல கை வைத்திருக்கின்றது ஊழியர் ஊழியர் சேவலாப நிதியத்தை மட்டும்தான் நாங்கள் இப்பொழுது இந்த உட்கார் இந்த மலட்சு கொண்டு வருகிறோம் வங்கிகள் எங்களுக்கு தந்த கடனையும் தனியார் தந்த கடனையும் இப்பொழுது இப்போதைக்கு கை வைக்க மாட்டோம் மத்திய வங்கியும் குறுங்காலத்துக்கு கொடுத்த கடன்களை நீண்ட காலத்துக்கு திருப்பி செலுத்தும் வண்ணம் அதை மாற்றுவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் மத்திய வங்கியும் சொல்லி இருக்கிறது இப்படி இந்த கட்டத்தில் இப்ப இப்பொழுதுக்கு அரசாங்கம் சொல்லுவது ஊழியர் சேமலாப நிதியிலிருந்து தாங்கள் அந்த மலர்ச்சி பெருந்தொகையை பயன்படுத்தினாலும் அந்த அங்கத்தவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதை இந்த தனியார் துறை ஊழியர்கள் உங்களுக்கு தெரியும் ஊழியர் ஊழியர் சேவலா நிதியில் அங்கத்துவம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் தனியார் துறை ஊழியர்கள் பெருந்தொட தொழிலாளர்கள் வருகிறார்கள் ஆடை தொழிற்சாலை வேலை செய்வர்கள் இருக்கிறார்கள் அப்போ எல்லோரும் தனி கிட்டத்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் அதில் அங்கத்தோலாக இருக்கிறார்கள் அந்த படம் அரசாங்கத்திற்கு கட்டுப்பாடுன்னா இருக்குது இப்பொழுது அரசாங்கம் சொல்லுது உங்களுக்கு ஒன்பது வீத வட்டி வீதத்தை நாங்கள் தருவோம் அதை நாங்கள் குறைய விட மாட்டோம் என்று ஆனால் வட்டி வீதம் உயர்ந்த போதெல்லாம் முதலீடு செய்த பணம் எல்லாம் அந்த அங்கத்தவளுக்கு பகிரப்படவில்லை எதிர்காலத்தில் பணவீக்கம் கூடலாம் தனியார் முதலுக்கான லாபங்கள் கூட எல்லாம் அந்த நிவாரணங்கள் எதுவுமே இந்த அங்கத்தவளுக்கு கிடைக்காது மற்றது எதிர்காலத்தில் இந்த பெருமதி குறைந்துவிடும் இப்போ ஐந்து வயதுக்கு பிறகு அதை மீளப்படும் போது அந்த தொகையின்ற பெருமதி பணவீக்கம் ஏனைய காரணங்கள்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு ஆகவே அரசாங்கம் சொல்லுவதில் பெருமளவுக்கு உண்மை இருப்பதாக நான் கருதவில்லை அஹ் எல்லோரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் தொடர்ச்சியாக வங்கிகள் உவாறான திரைச்சேரி முறைகள் அல்லது திரைசேசரி பத்திரங்களில் முதலீடுகளை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய வருமானம் பாதிப்படையும் என்பதா நிச்சயமாக கிட்டத்தட்ட நான் சொல்ல போனால் இலங்கை வங்கி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது பில்லியனை இந்த திரைசேரி உண்டியல்களிலும் முறைகளிலும் முதலீடு செய்திருக்கின்றது தேசிய சேமிப்பு வங்கி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது பில்லியனை முதலீடு செய்யின்றது மக்கள் வங்கி தொள்ளாயிரத்தி பத்து பில்லியனை முதலீடு செய்யின்றது இந்த காசு எங்கே இருந்து வந்ததுன்னு சொன்னால் பொதுமக்கள் நிலையான வைப்புகளில் சேமிப்பு வைப்புகளில் அந்த செலுத்துகிற பணத்தை வங்கிகள் கூடுதலான வட்டிக்கு இந்த திரைச்சேரி உண்டியல்கள் முறைகளில் முதலீடு செய்துள்ளன இப்பொழுது அரசாங்கம் சொல்லுவது இந்த வங்கிகள் கொடுத்த கடல்ல இந்த நான் சொன்ன மாதிரி கையாக்கட் அல்லது வட்டி வீத குறைப்பு அல்லது நீண்ட காலத்துல தான் திருப்பி தருவோம் என்று சொன்னால் அது மக்களை நேரடியா பாதிக்கும் இப்பொழுது அரசாங்கம் சொல்லுகின்றது அதில் நாங்கள் கை வைக்கவில்லை என்று ஆனால் அரசாங்கம் முதல் சொன்ன விடயத்தை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் அரசாங்கம் சொன்னது நாங்கள் எக்காரணம் கொண்டும் உள்நாட்டில் கடன் மறுகழைப்பை செய்ய மாட்டோம் என்று பாராளுமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்த அரசாங்கம் இப்பொழுது அதை செய்திருக்கின்றது ஆகவே அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நம்புவது என்ற ஒரு சிக்கல் இப்ப எழுந்திருக்கின்றது ஒன்று அடுத்த வங்கிகள் இந்த உங்களுக்கு தெரியும் வட்டி வீதம் ஏழு வீதமா ஒன்பது வீதமா வந்த போது அதை நம்பி பலர் கடன் பெற்றார்கள் கடன் பெறும் போது உங்களுக்கு வணிக கடன்களை நீங்கள் சந்தை வட்டி வீதத்தில் பெறுவீர்கள் கூடி குறைந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த வட்டி வீதங்களும் கூடி குறையும் ஆனால் தனிநபர் பர்சனல் லோன் தனிநபர் கடன்களை நீங்கள் ஒரு வங்கியோட ஒப்பந்தம் செய்து அது நிலையான வீதத்தில் அதை நீங்கள் பேணலாம் ஒன்பது வீதம் இருக்கும் போது நாங்கள் கூடினாலும் குறைந்தாலும் ஒன்பது வீதம் தான் செலுத்துவோம் என்று நீங்க ஒப்பந்தம் செய்யலாம் அதை பலர் செய்திருக்கிறார்கள் கடன் பெற்றவர்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு செய்த போதும் பிற்காலத்தில் வட்டி வீதம் உயர்ந்த போது எல்லா வங்கிகளும் அறிவித்தன நீங்கள் எங்களுக்கு வட்டி வீதத்தை நாங்கள் போகிறோம் நீங்கள் அதுக்கு உடன்பட வேண்டும் அப்படி இல்லாட்டி இன்னும் கூட்டுவோம் என்று ஆகவே செய்த ஒப்பந்தத்துக்கு மாறாக பல வங்கிகள் வட்டி வீதத்தை அதிகரித்திருக்கின்றன ஆகவே இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் அரசாங்கம் சொன்னதையும் செய்யவில்லை வங்கிகள் ஒப்பந்தம் செய்ததையும் கடைபிடிக்கவில்லை ஆகவே எதிர்காலத்துல இப்பொழுது ஊழிய சேவலாப நிதியில் கை வைத்த அரசாங்கம் எதிர்காலத்தில் எங்களுக்கு இது போதாமல் இருக்கின்றது வெளிநாட்டிலிருந்து கடன் தந்தவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் கட்டமைப்புக்கு மீள் கட்டமைப்புக்கு வலியுறுத்துகிறார் என்று சொல்லி மீண்டும் அதை செய்ய வழிகிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு சிக்கல் இருக்கின்றது இப்போது அரசாங்கத்துக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை முழுவதுமே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை அது நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கின்றது ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு தெரியாது ஆகவே அடுத்த கட்டம் இனிவரும் காலங்களில் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு சொல்ல முடியும் எதிர்பார்க்க முடியாமல் இருக்குது உள்ளே என்ன இருக்கின்றது யாருக்குமே தெரியாது அப்போ இனிவரும் காலத்தில் அரசாங்கம் எப்படி செயற்பட போகின்றது என்பதை பொறுத்து தான் வங்கிகள் மீது அந்த வெட்டு விழுமா அந்த 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 வெட்டு விழும் போது அதை வங்கிகள் உடனடியாக வைப்பாளர்கள் மீது அதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே எதிர்காலம் தான் மாதங்கள்ல அது எங்களுக்கு தெரியும் ஊழியர் சோமனா நிதியத்துக்கு உவ்வாறான பாதிப்பு அந்த பாதிப்பு என்பது குறிப்பாக அந்த அவர்களுடைய முதிர்வு காலத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பணத்தொகையினை பெற்றுக்கொள்ளாமல் போன்ற நிலைமை அளவுக்கு மோசமான ஒரு பாதிப்பாக இருக்குமா அரசாங்க வாக்குறுதியின்படி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் ஊழியர் சேவலாப நிதிக்கு அங்கத்தவர்கள் செலுத்தும் பணம் அதிகமாக இருக்கின்றது ஆனால் மீளப் பொறுப்படும் மீள புறப்படும் பணங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு வருஷமும் அந்த பணம் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த மீள செலுத்தலில் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை இன்று நாளை அல்லது அடுத்த மாதம் அந்த ஊழியர் சேவலாப நிதியை ஓய்வு பெற்று ஊழியர் சேவலாப நிதியை புற பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு போகிறவர்களுக்கு தான் அந்த சிக்கல் இருக்கப்போகுது ஏனென்று சொன்னால் அரசாங்கம் சொல்வது வட்டி வீதம் ஒன்பது வீதம் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் உண்டு ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அந்த ஊழியர் சேவலாப நிதி பணத்தை வெளி முதலீடுகள் செய்தால் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி மூன்று வீத வருமானம் வர வாய்ப்பு இருக்கணும் அப்படி பார்த்தால் உங்களுக்கு ஊழியர் சேவலாப நிதியில் பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு நட்டம் பண பணவீக்கம் கூட வாய்ப்பு இருக்குது அப்ப அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இப்போ இருக்கிற பணத்தின் பெறுமதி குறைவடைய வாய்ப்பு இருக்குது ஆகவே நீங்கள் ஒரே தொகையை பெற்றாலும் பத்து லட்சம் அல்ல இருபது லட்சம் பெற்றாலும் இன்று அந்த இருபது லட்சத்துக்கு இருக்கிற பெருமதி அஞ்சு பேத்துக்கு பிறகு இருக்காது ஆகவே அந்த பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் ஆகவே அரசாங்கம் தர்ற தொகை மாறாது ஆனா வட்டி வீதம் ஒன்பது வீதம் என்று சொன்னால் வெளியில இருக்கிற முதலீட்டு வாய்ப்புகளுக்கு அதிகமான லாபம் கிடைத்தால் ஊழியர் சாவு ஊழியர் சேவ லாப நிதியை அஞ்சு வயதுக்கு புறப்போறவளுக்கு பத்து வயசத்துக்கு புறப்போறவளுக்கு அந்த மெய்ப்பருமதி அடைந்து நட்டமைப்பட வாய்ப்பு இருக்குது அந்த நட்டம் தான் மக்களால் உணரப்படும் கடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான அனைத்து முடிவுகளையும் எடுப்பது நிதியமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது தனிய ஒரு அமைச்சர் அல்லது ஒரு அமைச்சு இந்த முடிவை எடுப்பது என்பது எதிர்காலத்தில் ஊழல்கள் அல்லது அங்கு ஒரு முறைகேடுகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீர்களா என்ன பொறுத்தரவில்லை நிதியமைச்சு என்று சொன்னாலும் ஜனாதிபதி நிதியமைச்சர் நிதியமைச்சின் செயலாளர் ஆளுநர் இந்த இவ்வளவு பேர் தான் அந்த முடிவு எடுக்கிறார்கள் அவர்களை மீறி ஒருவர் வந்து நிதியமைச்சர் எடுக்கிறார் நிதியமைச்சரும் ஜனாதிபதி தான் இன்று இன்று நாட்டின்ட நிதியமைச்சரும் ஜனாதிபதி தான் ஆகவே நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் ஒரே ஆள் அடுத்த மத்திய வங்கி ஆளுநர் இருக்க நிதியமைச்சர் செயலாளர் இருக்கிறார் இந்த இவ்வளவு பேரும் தான் அந்த அந்த முடிவை எடுக்கிறார்கள் ஆகவே சர்வதேச நாணய நிதியம் கூறிய நிபந்தனைகள் இந்த மூன்று பேருக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆகவே அந்த அந்த நிபந்தனைக்குள்ளே என்ன உண்மையில் இருக்கிற என்பது பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் தெரியாது அமைச்சர்களுக்கும் தெரியாது நிதியமைச்சின் ஏனைய அதிகாரிகளுக்கும் தெரியாது அப்படி பார்க்கக்குள்ள இந்த நிலைமை பொருளாதார நிலைமை என்று மோசமாக தான் இருக்கின்றது ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் சொன்னால் இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலாண்டில் முதலாம் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் கிட்டத்தட்ட பவுனதாசம் வட்டி வியத்தினால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது மக்களுக்கு மண்ணெண்ணெய் குறைந்த விலையில் கிடைக்கின்றது அல்லது கேஸ் எரிவாயு கிடைக்கின்றது பெட்ரோல் கிடைக்கின்றதுன்னு சொன்னாலும் ஆனால் நாட்டின் பொருளாதாரம் இன்னும் வளமைக்கு திரும்பவில்லை இந்த கால முதலாம் காலாண்டில் படுமோசமான படும் மோசமான வீழ்ச்சியை இரங்க சந்திச்சிருக்கின்றது உட்கட்டுமானம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி உட்கட்டுமான அல்லது நிர்மாண கைத்தொழில் வந்து முற்றாக முடங்கி இருக்கின்றது லட்சக்கணக்கானவர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் இன்னும் பல துறைகள் வளமைக்கு திரும்பல இறக்குமதிகள் மீதான கட்டுப்பாடுகள் தீராதத்தால் தளர்த்தப்படாதத்தால் மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்ய முடியாமல் இருக்கின்றது பல்வேறுபட்ட தொழிற்துளைகள் முடங்கி இருக்கின்றன முட்டை கோழிக்கு தீன்தான தீன் கிடைக்காதபடியாக முட்டை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இன்னும் பொருளாதாரம் வளமைக்கு திரும்ப இல்லை ஆகவே பொருளாதாரம் வளமைக்கு திரும்ப வேண்டுமா என்றால் இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளும் படிப்படியாக நீக்கப்பட வேண்டும் அது இன்னும் நடைபெறவில்லை அடுத்தது இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்பட்டு இந்த மீட்க கடன் மீள்கட்டமைப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றி அடைந்தால் அதற்கு பிறகு இலங்கை ஒவ்வொரு வருஷமும் நாலு தொடக்கம் அஞ்சு அமெரிக்க டாலரை கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கட்டத்துக்கு வரும் அந்த பெருந்தொகையை இலங்கை எவ்வாறு பெறப்போகிறது மீண்டும் கடன் பெற வேண்டிய கட்டத்துக்கு வரும் ஆகவே பிரச்சினை இலகுவாக எல்லாம் முடிந்துவிடும் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் தனிநபர்கள் அரசாங்கங்களுடைய பேச்சுவார்த்தைகள் வந்து என்ன முடிய போவதில்லை என்றால் சீனா வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு ஒரு கடன் கொடுத்த ஒரு நாடு ஜாம்பியாவுடன் பேச்சுவார்த்தை நடக்கின்றது ஐஎம்எஃப் தலைகளில் அந்த ஜாம்பியாவுடன் பேச்சுவார்த்தையில் சீனா சொல்லியிருக்கின்றது அந்த கே கட்ட நான் சொன்னேன் இந்த தொகையை வட்டவும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் வட்டி வீத்த குறைக்கவும் சம்மதிக்க மாட்டோம் ஆனால் காலத்தை மட்டும் நீடித்தருகிறோம் என்று அப்போ ஜாம்பியாவுக்கு காலத்தை மட்டும் தருகிறோம் என்று சொல்கிற சீனா இலங்கைக்கு மட்டும் அந்த கே கட்டையும் நாங்கள் ஒரு ஒரு மூல மூல அந்த முதல்ல ஆரம்பம் முதல்ல ஒரு ஒரு பகுதியை வெட்டி விடுகிறோம் அதே மாதிரி வட்டி வைத்த குறைக்கிறோம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இலங்கைக்கு வேற மாதிரியும் சாம்பியாவுக்கும் வேற மாதிரியும் சீனா செய்ய இயலாது இப்ப சீனா அப்படி செய்யாத பட்சத்துல இந்தியா ஜப்பான் ஏனைய மேற்கு நாடுகள் தனியார்கள் ஏனைய நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் உடனடியாக அந்த முழு கட்டமைப்புக்கு படுகன் கட்டமைப்புக்கு ஒத்துக்கொள்ளும் என்றும் சொல்ல இயலாது ஆகவே காலம் நீடிக்க போகின்றது காலம் பிந்த பிந்த இலங்கை பொருளாதாரம் வெண்ணம் பிரச்சினையை எதிர்கொள்ள போகின்றது உள்நாட்டுல இந்த நிலைமை தொடர்ந்தால் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல இருந்து கடன் கொடுத்தவர்களுக்கு தெரியும் நிச்சயமா தெரியும் இலங்கை ரூபா இலங்கை டொலரை அச்சடிப்பு கூடிய நாடு அல்ல நாங்க டொலர் அச்சடிக்கலாது அவளுக்கு கொடுக்கும் போதே தெரியும் இங்கே பிரச்சனை இருக்குது இலங்கையில இருந்து டொலர் வெளியேறது அதிகம் இறக்குமதி அதிகம் ஏற்றுமதி குறைவு அந்த இடர் அபாயம் இருப்பதை தெரிந்து கொண்டுதான் எல்லாம் கடன் கொடுத்தவர்கள் இலங்கை ஆனா இலங்கை ரூபாயில பட்ட கடனை இலங்கை அச்சடித்தாவது கொடுக்கலாம் ஆனா வெளிநாட்டு கடனை அப்படி செய்யல அதாவது டொலரை நீங்க கடன் பட்டு தான் கொடுக்க வேண்டும் ஆகவே இது இது ஒரு இது இதெல்லாம் ஒரு சிக்கலான நிலைமை ஆகவே இவ்வளவு பிரச்சனையும் தீர்ப்பதற்கு உடனடியாக செய்ய இயலாது ஆகவே பொருளாதார பிரச்சனை தீர்ந்து விட்டது என்றோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாளைக்கு முடிந்து வரும் என்றோ சொல்ல இயலாது அது அது பல்வேறுபட்ட காலிகளை தங்கி இருக்கின்றது பணவீக்கம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் பணவீக்கம் இப்பொழுது இப்போ அரசாங்கத்திட்ட கொள்கையை பொறுத்தளவில் அரசாங்கம் மத்திய வங்கி சர்வஜநாநாயகம் எல்லாம் அவர்கள் எல்லா காலிகளையும் விட்டுவிட்டு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தான் நிற்கிறார்கள் தான் வரி கடுமை ஆதரிக்கப்பட்டது வடி வரி கடுமை ஆதரிக்கப்பட்டதுனால் பல அரசு ஊழியர்கள் உயர் வருமானம் பெறுபவர்கள் எல்லாம் வரி செலுத்துகிறார்கள் அவருடைய அவருடைய நுகர்வு எல்லாம் குறைந்து விட்டது சேமிப்பு குறைந்து விட்டது முதலீடு குறைந்து விட்டது ஆகவே அரசாங்கம் கேளியை குறைத்து பணவீக்கத்தை குறைக்க முற்பட்டால் சேமிப்பு முதலீடு குறைந்து விட்டது கடன் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது தனியார்கள் கடன் பெற முடியாது வட்டி வீதம் உயர்வாக இருக்கின்றது அந்த வகையில் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இருக்குது ஆகவே பணவீக்கம் குறைவடைந்து என்று அரசாங்கம் சொன்னாலும் ஏனைய பாதிப்புகள் இருக்கின்றது ஆகவே அடைய உள்ள எல்லாமே எல்லாமே அடைய வேண்டும் வெறுமனே பணவீக்கத்தை குறைந்தளவு கொண்டு வந்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டான் அரசாங்கம் சொல்ல இயலாது அது 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 மாபெரும் தப்பு ஆனா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகுது என்பதை இனி இனிவரும் காலங்கள்ல இந்த பொருளாதார இந்த திசையில போக்கு நாங்க முடிவு செய்யலாம் தற்பொழுது நாடு உள்நாட்டு உற்பத்தி அல்லது உள்நாட்டு வருமானத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகள் நீங்க நினைக்கிறீங்க வெளிப்படையா அரசாங்கத்துடைய செயற்பாடு அண்மை காலமாக வரி வீதத்தை அதிகரித்து உயர்ந்த வருமானம் பெறுபவர்கள் மீது கடுமையான அழுத்தத்தை கொடுத்து குறைந்த வருமான மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில மண்ணெண்ணெயின் விலையை குறித்து எரிவாயிர விலையை குறைத்து சில உதவிகளை பத்தாயிரம் பதினாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்து அந்த குறைந்த வருமான மக்களை திருப்திப்படுத்தி ஒரு தேர்தலுக்கு தயாராகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஒழிய மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தங்களை அரசாங்கம் செய்வதாக தெரியவில்லை இந்த சர்வதேச நாணய நிதியோட நிபந்தனைகள் கடுமையாக இருக்கின்றது இந்த படுகன் மீள்கட்டமைப்புகள் எல்லாம் தாமதமாக கொண்டிருக்கின்றன உள்நாட்டில் இப்பொழுது அந்த ஊழியர் சேவலாப நிதியை கை வைத்தது அதன் மீது கைது வைத்ததை தொழிற்சங்கங்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றன பெரிய தொழிற்சங்க போராட்டங்கள் வருமா மலையக தொழிலாளர்கள் ஆலை தொழிற்சாலையில் இருப்பவர்கள் ஏனி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சு லட்சம் தனியார் தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும் அரசிய தொழில் துறையில் இருப்பவர்கள் பெஞ்சன் அரசாங்கம் இலவசமாக கொடுக்கின்றது அவர்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் தாங்கள் மாதம் மாதம் உழைத்து மாதம் மாதம் ஊழியர் சேவலாப நிதியை கட்டும் தனியார் துறையினருக்கு தான் இந்த பாதிப்பு வந்திருக்கின்றது ஆகவே அரசாங்கம் அரச துறையினரை வேறு விதமாகவும் தனியார் துறையினரை வேறு விதமாகவும் கையாளுவது போல தெரிகின்றது என்றால் இந்த ஊழியர் சாப சேவலாப நிதி வந்து அரசாங்கத்தில் கட்டுப்பாடு இருக்கு அது அதனால அரசாங்கம் அந்த வந்த தகவலின்படி இந்த மேள்கட்டமைப்பில் ஊழியர் சேவலாப நிதி உள்ளடக்கப் போகிறது என்ற விடயம் ஊழியர் சேவலாப நிதியின் தலைவருக்கு கூட கடைசி வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கின்றது ஆக இதுதான் நிலைமை அப்போ இப்படி இப்படி இருக்குமா இருந்தால் அந்த தொழிற்சங்கங்கள் இருபத்தஞ்சு லட்சம் பேர் அந்த அங்கத்தாளா இருக்கிறார்கள் அதாவது ஊழியர் சேவலாப நிதியில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் அங்கத்தவழா இருக்கார்கள் தற்போது தனியார் துறையில் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பேர் வேலை 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 செய்கிறார்கள் அந்த பதினாறு லட்சம் பேர் மீது எவ்வாறு பார்க்க போகிறார்கள் மிகப்பெரிய தொழிற்சங்க நடவடிக்கைகள் வருமா என்றெல்லாம் தான் பார்க்கணும் இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியல தொடர்ச்சியாக போராட்டங்களுக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமை நாட்டுக்கு ஏற்படுமாக இருந்தால் அந்த போராட்டங்களை அரசு கட்டுப்படுத்த ஏதோ ஒரு முறையில் தவறுமாக இருந்தால் நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய விளைவு அல்லது மீண்டும் ஒரு வரிசை கலாச்சாரத்தை நோக்கி செல்லுமா இது ஒரு சிக்கலான கேள்வி அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் இந்த அறகலைய போராட்டம் முடிந்த பிறகு புது அரசாங்கம் வந்த பிறகு அரசாங்கம் எந்தவித போராட்டத்துக்கும் இடமளிப்பதாக தெரியவில்லை மிக கட்டுமையான இரும்பு கொண்டு அரசாங்கம் போராட்டங்களை அடக்குகின்றது நாங்கள் பார்த்து இருக்கிறோம் அது ஒரு 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 வகையான விடயம் ஆனால் போராட்டம் வந்து வீதிக்கு வருவதை அரசாங்கம் தடுக்கலாமே ஒழிய வேலைநிறுத்தங்களில் எல்லோரும் ஈடுபடுவார்கள் இருந்தால் தனியார் துறையினர் ஈடுபடுவாங்க ஈடுபடுவார்களாக இருந்தால் அதை அரசாங்கத்தால கட்டுப்படுத்த முடியாது அதுக்காக என்ன அவர்கள் எல்லோரும் உயர்த்தி போகாமல் வீட்டில் இருக்க போகிறார்கள் அது பொருளாதாரத்தை முடாக்கும் ஆகவேதான் இந்த சுமையை இந்த படுகடன் முழு கட்டமைப்பு செய்யும் செய்வதால் ஏற்படும் சுமைகளை அரசாங்கம் சமமாக பகிர வேண்டும் இந்த கடன்களை வாங்கி செய்தவர்கள் என்ன செய்தார்கள் ஊழல் என்ன நடந்தது எதுக்கு முதலீடு செய்யப்பட்டது அவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு சீர்த்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றது அரசாங்கத்துறை ஊழியர்களுக்கு அரசாங்கம் இலவசமாக பென்ஷன் கொடுக்கின்றது ஒரு அரசு துறையில் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் அவருக்கு அரசாங்கம் இலவசமாக தான் பென்ஷனை கொடுக்கின்றது ஆனால் தனியார் துறையில் இருப்பவர் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய பணத்தில் சம்பளத்தில் ஒரு பகுதியை ஊழியர் சேவலா வைதிக்கு செலுத்துகின்றார் இந்த ரெண்டு பட்ட நிலைமையிலும் இந்த அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு தான் பாதிப்பு அரசாங்கம் சுமத்தமாக இருந்தால் அரசாங்கமே நியாயமா நடக்கல ஏன்னா அந்த சுமையை எல்லோருக்கும் சமமாக பகிரவில்லை இந்த இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களுக்கு மீது எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை ஒரு ஒரு தரப்பை பாதிப்புக்கு உள்ளாக்குவது அரசாங்கத்தின் மீதும் மக்கள் குறை சொல்ல வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே வேலை நிறுத்த போராட்டங்கள் வந்தால் அரசாங்கத்தால் ஒன்றும் செய்யலாது அது பொருளாதாரத்தை மோசமா பாதிக்கும் நீங்க சொன்ன மாதிரி பழையபடி வரிசைக்கு செல்லவும் வாய்ப்பு இருக்குது உபல நேரம் உங்களுடன் இணைந்து கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றி பேராசிரியர் நன்றி உங்களுக்கு வேண்டும் நன்றி உபல நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி வணக்கம்